அனைவருக்கும் வணக்கம். குழந்தை வளர்ப்பில் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், நமது குழந்தைகள் எதிர்காலத்தில் நல்ல நற்பண்புகளோடு சிறந்த குழந்தையாக வளரணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், குழந்தைகளை இயற்கையை நேசிக்க கற்றுக் கொடுப்போம். இயற்கை என்பது நமக்கானது, அது நமக்கு பல விஷயங்களை, சில நிறைய அற்புதமான உயிர் வாழ தேவையான விஷயங்களை அதுதான் கொடுக்குது. அது நமக்கு தோழன் நண்பன் சொல்லி கொடுத்தோம்னா இந்த குழந்தைகள் இயற்கையை ரசிக்க ஆரம்பிப்பார்கள். செடி கொடிகளை காமிச்சு இந்த செடி கொடி வளருது, நமக்கு உயிர் இருக்கிற மாதிரி அதுகளுக்கும் உயிர் இருக்குது, நம்ம அதுகளை உடைக்கும் போது கிள்ளும் போது அவர்களுக்கு அந்த செடி கொடிகளுக்கு வலிக்கும்னு சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவர்கள் அந்த செயலை செய்ய மாட்டார்கள், செடி கொடிகளை நேசிக்க ஆரம்பிப்பாங்க. அவர்கள்ட்ட அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கோ புது வருஷத்தன்னைக்கோ சில மரங்களை செடி கன்றுகளை கையில் கொடுத்து, இது உன்னோடது, இது உன்னுடையது ஃப்ரெண்டு, இதை நீ நட்டு இதுக்கு தண்ணி ஊற்றணும், இதை டெய்லி நீ இதுக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த குழந்தை தன்னை இயற்கையோடு ஒன்றிணைத்து கொள்ளும், அந்த நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆக்கிக்கும். அது அதில் வர பூக்கள், அதில் வர கனிகளை எடுத்து இது மற்றவங்களுக்கெல்லாம் பெருமையாக காமிக்க ஆரம்பிப்பாங்க, என்னுடைய தோழன் கொடுத்தது, என்னுடைய நண்பன் கொடுத்தது, என்னுடைய தோழி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சின்ன சின்ன விலங்குகளுக்கு, சின்ன சின்ன பறவைகளுக்கு தண்ணி வைக்க சொல்லி கொடுக்கறது, அதுக்கு உணவளிக்கிறது, சின்ன புறாக்களுக்கோ குருவிகளுக்கோ உணவளிக்கிறது, அது வந்து சாப்பிட்றப்ப இவர்களை பார்த்து இதை அவர்கள்ட்ட அதை காமிச்சு ரசிக்கிறது, இது எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அவர்களுக்குள்ள ஒரு நல்ல மனித நேயத்தை உண்டு பண்ணும். அதே மாதிரி ஒரு நல்ல நாளுக்கு கோயிலுக்கு போகிறீங்க இல்லை வெளியே பார்க்குறீங்க, அவர்கள் கையால் தானம் கொடுக்க சொல்லுங்கள். கேட்கிறவர்களுக்கு அவர்கள் கையில் கொடுத்து அந்த பாட்டிக்கிட்ட கொடு, அந்த அண்ணாட்ட கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்க சொல்லுங்கள். அப்போ அவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு, முதியோர்களுக்கு, தன்னிடம் கேட்பவர்களுக்கு கொடுக்கணும், கொடுக்கறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்றது அந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே புரிய ஆரம்பிக்கும். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் பிறந்த நாள் அன்னைக்கு அதிலிருந்து ஒரு அமௌண்ட்டை எடுத்து இன்னொரு இந்த விஷயத்துக்காக, இந்த ஒரு இயலா இருக்கும் மனிதர்களுக்காக கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் பழக்கினீங்க அப்படின்னா அவன் வருஷம் வருஷம் அதை செய்வான். இது என்ன பண்ணும் அப்படின்னா அவனுக்குள்ளார மனிதர்களை நேசிக்க வேண்டும், பொருட்களை பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை கொடுக்கும். இப்போ பெரும்பாலும் எல்லா இடத்துல நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னா எல்லாரும் மனிதர்களை பயன்படுத்துகிறார்கள், பொருட்களை நேசிக்கிறார்கள். அதுதான் இப்போ இந்த உலகம் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குன்னு சொல்கிற இல்லையா, அதற்கு முதல் படியே இது தான், மனிதநேயம் செத்துருச்சு. அப்போ நம்ம குழந்தைகளுக்கு அந்த மனிதநேயத்தை கொண்டு வருவதற்கு இது ஒரு சிறந்த வழியை நான் பார்க்குறேன். இயற்கையை நேசிக்க, இயற்கையோடு சேர்ந்து வாழ இந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அவர்கள் பின்காலத்தில் நம்மளையும், நம்மளுடைய குழந்தைகள் நம்மளையும் நம்மளுடைய வயதான காலத்தில் ஒரு அன்போடும் பண்போடும் பார்த்து கொள்வார்கள், மனிதநேயத்தோடு வளர்வார்கள். செய்வோம் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். தேங்க்யூ.